கிறிஸ்மஸ் மரம் கிறிஸ்மஸ் திருநாள் கொண்டாட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொதுவாக பசுமை மாறா ஊசியிலை கூம்பு மரங்கள் வீட்டுக்குள்ளேயோ வெளியேயோ நிறுத்தப்பட்டு கிறிஸ்மஸ் விளக்குகளாலும் ஏனைய கிறிஸ்மஸ் அழகூட்ட பொருட்களாலும் அழகூட்டப்படுவது வழக்கமாகும். கிறிஸ்மஸ் திருநாளுக்கு முந்தைய நாட்களில் இம்மரம் ஒளிவிளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறித்தவர்களின் வீடுகளில் வைத்திருப்பதை காணலாம். மரத்தின் உச்சியில் ஒரு முக்கோண அல்லது நட்சத்திர வடிவம் ஒன்றை காணலாம். கிறிஸ்தவத்துக்கு முந்தைய ஐரோப்பிய நாகரிகங்களில் தொடக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் மரம் குளிர்காலங்களில் பல நாகரிகங்களின் பொதுவான காட்சியாக காணப்பட்டது. பிரிட்டனில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் பச்சை இலைகளையும் கொம்புகளையும் வாசல்களில் தொங்க விட்டால் தீய ஆவிகள் அணுகாது என்னும் நம்பிக்கை ஆழமாக இருந்தது. ஜெர்மனியே கிறிஸ்மஸ் மரத்தின் பிறப்பிடம் என்னும் சிறப்பு பெருமையை பெறுகிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் புனித போனிபேஸ் என்பவர் ஜெர்மனியில் கிறிஸ்தவ மத போதனைகளை செய்து கொண்டிருந்தபோது மக்கள் அங்குள்ள ஓக் மரம் ஒன்றை வழிபடுவதை கண்டார். அதை கண்டு கோபமடைந்த அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்த அதனடியிலிருந்து உடனடியாக ஒரு கிறிஸ்மஸ் மரம் முளைத்து வளர்ந்ததாக கூறப்படும் கதையே கிறிஸ்மஸ் மரத்தை குறித்து பெரும்பாலான மக்களால் சொல்லப்படும் கதை. அந்த மரம் முளைத்த செயலை இயேசுவின் உயிர்ப்போடு தொடர்பு படுத்தி தன்னுடைய கிறிஸ்தவ போதனையை மும்முரப்படுத்தினார் அவர். ஆனாலும் அந்த மரம் அப்போதெல்லாம் அலங்கார பொருளாகவோ கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் பயன்படுத்தப்படவோ இல்லை. ஜெர்மானியர்கள் தான் கிறிஸ்மஸ் மரத்தை முதலில் வீடுகளுக்குள்ளும் அனுமதித்தவர்கள். 12 நூற்றாண்டுகளில் கிறிஸ்மஸ் மரங்கள் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு விழாக்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுமார் 1500 ஆண்டு மார்ட்டின் லூத்தர் இங் ஒரு கிறிஸ்மஸ் கால பனி நாளில் பனி படந்த சாலை வழியாக நடந்து செல்கையில் சிறு சிறு பச்சை மரங்களின் மீது படந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகுடன் ஒளிர்வதை கண்டார். உடனே ஒரு ஃபிர் மரத்தை எடுத்து அதை மெழுகுவர்த்திகளால் அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார். கிறிஸ்மஸ் மரம் அலங்காரங்களுடன் கிறிஸ்மஸ் விழாக்களில் நுழைந்தது இப்போதுதான் என்பதே அறியப்படும் செய்தி. 1521 பிரான்ஸ் இளவரசி ஹெலினா தனது திருமணத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை பாரிஸ் நகருக்கு கொண்டு வந்து விழா கொண்டாடியதே கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்மஸ் மரம் நுழைந்ததன் முதல் நிகழ்வாக வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. 18 நூற்றாண்டுகளில் ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிறிஸ்மஸ் மர அலங்காரம் வெகுவாக பரவிவிட்டது. இங்கிலாந்துக்கு இந்த கிறிஸ்மஸ் மரம் வந்த விதம் சுவாரஸ்யமானது. இங்கிலாந்து அரசி விக்டோரியா அடிக்கடி ஜெர்மனி நாட்டுக்கு பயணம் செய்வதுண்டு. அப்படிப்பட்ட பயணங்கள் அவருக்கு ஜெர்மனி நாட்டு இளைஞர் இளவரசர் ஆல்பர்ட்டுடன் காதலை வளர்த்தன. திருமணம் செய்து கொண்ட இருவரும் இங்கிலாந்து திரும்பினார்கள். 1841 அரசர் ஆல்பர்ட் ஒரு அலங்காரம் செய்த மரத்தை இங்கிலாந்திலுள்ள விண்ட்சர் மாளிகையில் வைத்து விழா கொண்டாடினார். அதுவே கிறிஸ்மஸ் மரத்தின் இங்கிலாந்து பிரவேசம். அந்த கிறிஸ்மஸ் மரம் அழகிய பொம்மைகளாலும் சிறு சிறு கைவினை பொருட்களாலும் நகைகளாலும் சிறு சிறு இசைக்கருவி வடிவங்களாலும் பழங்களாலும் மெழுகுவர்த்திகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அரசி அந்த மரத்தின் அழகில் மயங்கியதால் விழா கொண்டாட்டத்தில் அதையும் சேர்த்து கொண்டார். இங்கிலாந்து மக்கள் அதை ஆமோதிக்க இங்கிலாந்து தேசத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்மஸ் மரம் இடம்பெற துவங்கியது. கிறிஸ்மஸ் மரத்தின் கிளைகள் சிலுவையின் அடையாளத்தை கொண்டிருப்பது கிறிஸ்மஸ் மரத்தின் சிறப்பம்சம். அதேபோல கிறிஸ்மஸ் மரத்தின் முக்கோண வடிவம் தந்தை, மகன், தூய ஆவி எனும் இயேசுவின் 3 பரிமாணங்களை குறிப்பதாகவும் எனவே இயேசு மனித உருவான நாளை மரத்தை அலங்கரிப்பதன் மூலம் கொண்டாடுவது அதிக அர்த்தமுடையது என்றும் கிறிஸ்தவ விளக்கங்கள் பரிமாறப்படுகின்றன. 1747 அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் ஜெர்மனியிலிருந்து குடியேறிய மக்களால் கிறிஸ்மஸ் மரம் பயன்படுத்தப்பட்டது. ஆனாலும் அது பிரபலமடையவில்லை. 1830 அங்கு ஒரு கிறிஸ்மஸ் மரம் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அது மக்களை வெகுவாக ஈர்த்தது. அதன்பின் சுமார் 20 ஆண்டுகள் கடந்தபின் கிறிஸ்மஸ் மரம் ஒரு ஆலயத்தின் வெளியே கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக வைக்கப்பட்டது. அந்த நிகழ்வு கிறிஸ்மஸ் மரம் அமெரிக்காவில் பரவ முக்கிய காரணியாயிற்று. அந்த நூற்றாண்டின் இறுதியில் பரவலாக அமெரிக்கா முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் மரம் அறியப்பட்ட ஒன்றாகிவிட்டிருந்தது. இங்கிலாந்தில் சுமார் 4 அடி உயரமான கிறிஸ்மஸ் மரங்களை பயன்படுத்துவதே வழக்கம்.
எல்லா விஷயங்களிலும் ஐரோப்பியர்களிடமிருந்து வித்தியாசப்பட வேண்டும் என்று விரும்பும் அமெரிக்கர்கள் தங்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை வீட்டுக்கூரை வரை உயரமுள்ளதாக ஆக்கிக் கொண்டார்கள். இங்கிலாந்தில் இந்த கிறிஸ்துமஸ் மர விழா பரவுவதற்கு முன்பாகவே கனடாவில் அது நுழைந்துவிட்டது. 18ஆம் நூற்றாண்டுகளில் கனடா மக்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை வண்ண வண்ண பொருட்களாலும் கைவினை பொருட்களாலும் அலங்கரித்து அழகு பார்த்தார்கள். 15ஆம் நூற்றாண்டுகளில் டிசம்பர் 24ஆம் நாளை ஆதாம் ஏவாள் தினமாக கொண்டாடும் வழக்கம் இருந்தது. விளக்கப்பட்ட மரத்தின் கனியை தின்றதால் பாவத்துக்குள் தள்ளப்பட்ட ஏதேன் காலத்தை நினைவுகூரும் விதமாக மரத்தை ஆப்பிள் போன்ற பழங்களால் அலங்கரித்து அந்த நாளை கொண்டாடி வந்தார்கள். 11ஆம் நூற்றாண்டிலேயே இந்த வழக்கம் இருந்ததாக நம்பப்பட்டாலும் 15ஆம் நூற்றாண்டில் இந்த வழக்கம் இருந்தது ஆதாரபூர்வமாக அறியப்படுகிறது. இதுவே பின்னர் கிறிஸ்துமஸ் மரமாக மாறியது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். சுமார் 3.3 கோடி கிறிஸ்துமஸ் மரங்கள் வட அமெரிக்காவில் வருடந்தோறும் விற்கப்படுகின்றன. 3,30,000 மரங்கள் இணையம் வழி விற்கப்படுகின்றன. கிறிஸ்துமஸ் மர வளர்ப்பில் ஓரகன், வட கொரோலினா, பென்சில்வேனியா, மிச்சிகன், வாஷிங்டன் மற்றும் விஸ்கான்சின் போன்ற மாநிலங்கள் முன்னணி மாநிலங்களாக உள்ளன. அமெரிக்காவின் எல்லா மாநிலங்களிலும் கனடாவிலும் கிறிஸ்துமஸ் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. சுமார் 100,000 பணியாளர்கள் கிறிஸ்துமஸ் மரம் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுகின்றனர். பல வகையான கிறிஸ்துமஸ் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. சுமார் 12,000 இடங்களில் நமக்கு தேவையான மரத்தை தேர்வு செய்து வெட்டி செல்ல அனுமதிக்கப்படுகிறது. செயற்கை மரங்களுக்கான தயாரிப்பில் கொரியா, தைவான் மற்றும் ஹாங்காங் போன்ற நாடுகள் முன்னணியில் நிற்கின்றன. செயற்கை மரங்கள் சுற்றுப்புறச் சூழலை கெடுக்கும் தன்மை உடையவையாதலால் அதை பயன்படுத்தக்கூடாது என்று பல அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. கிறிஸ்துமஸ் மரத்தை குறிவைத்தே கிறிஸ்துமஸ் விழா காலத்தில் வியாபாரமும் மும்முரமாக நடக்கிறது. மரத்தை அலங்கரிப்பதற்காக என்றே தயாரிக்கப்படும் சிறப்பு மின் விளக்குகளும், மரத்தின் உச்சியில் வைக்கப்படும் நட்சத்திரமும், மரத்தில் தொங்கவிடப்படும் பொருட்களும், மரத்தை சுற்ற விதவிதமான வண்ண காகிதங்களும் என கிறிஸ்துமஸ் மரம் ஒரு மிகப்பெரிய வியாபார தளத்தையும் தன்னுள் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் தற்போதைய நவீன யுகத்தில் மின்விளக்குகளின் வர்ணசாலத்தோடும் விலையுயர்ந்த அலங்கார பொருட்களோடும் காட்சியளிக்கிறது. அர்த்தத்தோடு கொண்டாடப்பட்டு வந்த பசுமை விழா பின் ஒரு அடையாளத்துக்காக என உருமாறி தற்போது அந்தஸ்தின் சின்னங்களாகிவிட்டன.